அதாவது உலகாண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு மாண்பு செய்யும் விதமாக மண்ணின் மேந்தர்கள் ஒன்றிணைந்து பிரம்மாண்ட திருமணி அமைப்பதாக திட்டமிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் தாலுகா புதிய பைபாஸ் வண்ணாரப்பேட்டை ஊராட்சி சர்வேயன் 514 இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். வருகின்ற 17/10/2021 ஞாயிற்றுக்கிழமை மாமன்னன் ராஜா சோழனுடைய ஜென்ம நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திலே அடிக்கல் நாட்டுவதாக திட்டமிட்டு இந்த அடிக்கல் நாட்டு விழாவிற்கு மேன்மை பொருந்திய மேதகு ஆளுநர்கள் மற்றும் நம்முடைய தருமை ஆதீனத்தினுடைய 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் எழுந்துருளி அவருடைய சீரிய தலைமையிலே இந்த விழாவானது நடைபெறவிருக்கின்றது என்பதை இந்த ஊடக சந்திப்பிலே தெரியப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். 50 அடி 48 அடி பீடம் 42 அடி பீடம் 108 அடி சிலை என்ற கணக்கிலே இதற்கான வரைகலைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு தேசத்திற்கான அர்ப்பணிப்பாக இந்த மாமன்னன் ராஜாசோழனுடைய திருமேனி என்பது இங்கே மக்கள் பார்வைக்கு அமைக்கப்படும் என்பதில் எந்தவித சந்தேகம் இருக்காது என்று உங்கள் மத்தியில் தெரியப்படுத்தி காணப்படுகின்றேன். எழுச்சி பேருடைய பிரிவாக திருமேனி அமைப்பு குழு அமைச்சிருக்கும். நீங்கள் நல்லா பார்க்கணும், சர்வ சமய குருமார்கள் முன்னெல்லாம் அந்த திருமேனி அமைக்கிறோம். நாங்கள் வந்து இந்து சமய இந்திய எழுச்சி பிறவி தான், இந்து சமயம் சார்ந்த இயக்கம் தான். இருந்தாலும் கூட சர்வ சமய குருமார்கள் முன்னிலையிலே, எடுத்துக்காட்டுக்கு நாகூர் தர்காவுடைய ஆதீனம் முன்னிலை வைக்கியிருக்கின்றார்கள், நம்முடைய தஞ்சை மறைமாவட்டத்துடைய ஆயர் பேராயர் அவர்கள் முன்னிலை வைக்கியிருக்கின்றார்கள், ராமகிருஷ்ணா மிஷனுடைய குருமார்கள் முன்னிலை வைக்கியிருக்கின்றார்கள். இது ராஜராஜ சோழன் சைவ குருமார் சைவத்தை இந்த வையத்திலே தலை தூக்க வைத்தவர் ராஜராஜ சோழன் என்றாலும் கூட வைணவ குருமாக இருக்கக்கூடிய வைணவ மடாதிபதிகள் ஜியர் சுவாமிகள் இந்த அடுத்த இடத்தில் எழுந்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய சமய ஒற்றுமை இந்த சோழனுடைய அடிக்கல் நாட்டு விழா அமைத்துக் கொடுக்கும் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவது கடைபெற்றிருக்கின்றோம். 12.5 கோடி இந்த திட்டமிடல் இருக்கும். பொதுமக்கள்கிட்ட வந்து முழுக்க முழுக்க பங்களிப்பு ரதம் என்ற ஒரு ரதமானது இந்த அடிக்கல் நாட்டு விழா நாங்கள் துவக்க இருக்கின்றோம். ராஜாசுருடைய திருமேனியுடைய அந்த திருமேனியுடைய சுரூபமும் அந்த பீடத்துடைய சுரூபமும் அந்த ரதத்தில் இருக்கும். அந்த ரதம் என்பது 234 சட்டமன்ற தொகுதியிலும் மேற்கொள்ள இருக்கும். ஒவ்வொரு சட்டமன்றத்தில் கூடிய முக்கியஸ்தர்கள் பொதுமக்களுடைய பங்களிப்போடு இந்த வேலை என்பது பூர்த்தி செய்யப்படும். நிச்சயமா நிச்சயமா மத்திய அமைச்சர்கள் அதாவது நம்மளுடைய கலாச்சார பிரிவுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை அழைத்திருக்கோம். நம்முடைய மாநில அரசாங்கத்தில் நம்முடைய மாநில அரசு முதல்வருக்கான அந்த பார்வை நேரத்தை நாங்கள் கேட்டிருக்கோம், கூறியிருக்கோம். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாள பதிவு என்பது இந்த சோழனுடைய திருமணி அமைப்பு குழு அமைச்சு கொடுக்கும். ஏன்னா இந்த தொடர்ந்த இந்த 60 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் நம்முடைய தமிழ் மண்ணுக்கும் மரபுக்கும் பெருமை சேர்த்த மன்னர்களுடைய மாண்புகளை மறந்துட்டோம். அந்த மரதி என்பது இருக்கக்கூடாது. உலகாண்ட மாமன்னன் இந்த ஆசிய தேசத்தில் த கிரேட் கிங் சொல்லுவோம் 4 பேர், அந்த கிரேட் கிங்கில் முதல் கிங்காக இருக்கக்கூடிய ராஜா சோழனுக்கு சிறப்பு செய்ய வேண்டியது என்பது இந்த மண்ணின் மனிதர்களுடைய கடமை. அதன் பொருட்டு அத்துணை மதம் சாராது, இனம் சாராது, சமுதாயம் சாராது, ஒன்றுபட்ட தமிழ் குடிகளுடைய ஒரு கோரிக்கையை அந்த கோரிக்கை இருந்துச்சு. நாங்கள் தொடர்ந்து பல இடங்களில் கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த பிரம்மாண்ட திருமேனி என்பது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சிலையாகவும் இந்த சிலைக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் அப்ரைசிங் என்ற ஒரு பேர் வச்சுருக்கோம். எழுச்சிக்கான சிலையாக இந்த சிலையை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ராஜா மன்னருடைய சிலையாக இந்த சிலை அமையும் நிச்சயமா என்பது உங்க மத்தியில தெரியப்படுத்துறது கிளம்பிட்டு இருக்கு. மக்களுடைய பங்களிப்பை முழுமையாக பெற்று மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த சிலை அமையும். இந்த சிலை வந்து வெறும் சிலையாக மட்டும் இல்லாம வெறும் காட்சி பொருளாக மட்டும் இல்லாம சோழனுடைய மரபு சார்ந்த, சோழனுடைய ஆட்சிக்குழு சார்ந்த, தமிழனுடைய தொன்மை சார்ந்த விடயங்களை நம்ம அந்த இடத்துல பதிய வைக்கிறது கடமைப்பட்டிருக்கோம். அதாவது நம்ம சொல்லியிருந்த 108 அடி சிலை, 42 அடி பீடம் செய்திருந்தோம். அந்த 42 அடி பீடத்தில்
மியூசியம் இருக்கும், அதாவது அருங்காட்சியகம் அமைவு இருக்கு, அதற்கான கலாச்சார பூங்காவை நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். அந்த பயிற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு திடலாக அந்த திடல் அமைந்திருக்கின்றது. கீழே ஒரு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு 3 ஏக்கர் நிலம் விஸ்தீகரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஆக உள்ளபடியே இந்த மண் மாமன்னருக்கு மாண்பு செய்ய மண்ணின் மைந்தர்களை மையம் கொள்வோம் என்ற கோரிக்கையை மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு செல்லவிருக்கின்றோம். எத்தனையோ ஒரு அனாவசிய செலவுகள், அனாவசிய செலவுகள் நம்ம மேற்கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய அத்தியாவசிய ஒரு கோரிக்கையை அந்த கோரிக்கையை மக்கள் மத்தியில் எழுவதற்கு நாங்கள் முன்மொழிஞ்சிருக்கின்றோம். அதற்கு மாமன்னர் ராஜா சோழனுடைய திருமணி குழு என்பது அமைச்சு கொடுப்பதில் எல்லாரும் சந்தேகம் இல்லை. சார், 108 அடி சார், சில 42 அடி பீடம் சார். 108 என்பது சைவத்திற்கும் தமிழுக்கும் ஒற்று போன ஒரு எண்ணிக்கை. அந்த எண்ணிக்கையில் அது வந்து மேன்மை பொருந்தி எண்ணில் 108 வரும் சார். அந்த எண்ணிற்குள்ளே நாங்கள் அந்த சோழனை கொண்டு வந்திருக்கோம்.